ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மம் ட்ரெஷர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, நம்ம சஷ்டி விரதத்தை பற்றி பார்த்துட்டுரும். நான் சஷ்டிக்கு முதல் நாள், அதாவது தீபாவளிக்கு முதல் நாள் வந்து வீடியோ வந்து எடுக்கிறேன். ஸோ வீடு எல்லாத்தையும் நீட் பண்ணியாச்சு, எல்லாமே பாய் எல்லாத்தையுமே அலசி போட்டாச்சு. ஸோ வீட்டில் வந்து தொடச்சிக்கிடுச்சு, ரெடியாக வச்சாச்சு. முருகனையும் சஷ்டிக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஃபோட்டோஸ் எல்லாமே தொடச்சி அழகாக போட்டுலாம் வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து எப்படி நம்ம காப்பு கட்டுறத பார்க்கலாம். மஞ்சள் மணக்குது எங்கே மணக்குது, கொஞ்சம் குமரனின் மேலே மணக்குது, குங்குமத்தின் வாசம் எங்கே மணக்குது, கோழி கொடியானின் மேலே மணக்குது, வெள்ளை தேரு நேரு எங்கே மணக்குது, வள்ளல் முருகனவன் மேலே மணக்குது, சந்தன நடிவாசம் எங்கே மணக்குது, மந்திர பள்ளியிலே முழுவதும் மணக்குது, என்ன மணக்குது எங்கே மணக்குது, எல்லாம் மணக்குது தென்பழனி மலையிலே, என்ன மணக்குது எங்கே மணக்குது, எல்லாம் மணக்குது தென்பழனி மலையிலே. சாம்பிராணி வாசமது எங்கே மணக்குது, தண்டபாணி நாதனவன் மேலே மணக்குது, கற்பூர ஜோதி மணம் எங்கே மணக்குது, கார்த்திகையின் பாலனவன் மேலே மணக்குது, கடம்ப வனமாலை எங்கே மணக்குது, இனிதாய் மணக்குது பக்தியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிளகு தான் இப்போ வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து சஷ்டியுடைய முதல் நாள்றனால நான் வந்து ஒரு மிளகு வந்து எடுத்திருக்கேன். ஸோ அடுத்தடுத்த நாளில் வந்து மிளகு வந்து கூடிட்டே போவோம். அதாவது ரெண்டாவது நாள் ரெண்டு மிளகு, மூணாவது நாள் மூணு மிளகு அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நான் போட்டிருப்பேன். யார் யாரெல்லாம் சஷ்டி விரதம் இருக்கணும் ஸோ இருக்கலாம் அப்படின்றத நான் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருப்பேன். பார்க்காதவங்களும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் இந்த காலையும் போஸ்ட் பண்ணுறேன், மறக்காம அந்த வீடியோவும் போய் பாருங்கள். ஸோ படையெல்லாம் போட்டு முடித்த பிறகு பார்த்திங்கன்னா இப்போ மதியானம் வந்து கொஞ்சம் நேரம் நாங்கள் வந்து பட்டாசு வந்து வெடிக்கிறோமே. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எப்படிலாம் விரதம் இருக்கலாம், அதாவது சஷ்டிக்கு வந்து எப்படி விரதம், இதுமாரி இது வந்து கடுமையான ஒரு விரதம் அப்படின்றதுனால இந்த சஷ்டி விரதம் வந்து எப்படிலாம் இருக்கணும் அப்படின்றது நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோலேயே போஸ்ட் பண்ணியிருப்பேன். பார்க்காதவங்களும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் கொடுக்குறேன், நீ எந்த காலையும் போஸ்ட் பண்ணுறேன், அந்த வீடியோ போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ முருகனுக்கு படையெல்லாம் போட்டாச்சு, விரதமும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் வந்து பட்டாசு வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டாசு வந்து வச்சிட்ருக்கோமே. ஸோ பிள்ளைங்களோடையும் ஜாலியாக என்ஜாய் பண்ணியே அதனால். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து ஆயிடுச்சு. ஸோ ஈவினிங் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மறுபடியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம இப்போ வந்து விலைக்கேற்றிட்டு பூஜை பண்ணணும். பூஜை பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா கந்தசஷ்டி கலசம் வந்து படிக்கணும். அதாவது ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை கந்தசஷ்டி கலசம் வந்து படிக்கணும். ஸோ இப்போ நான் வந்து அதுதான் பண்ண போகிறேன். இப்போ ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5:00 இருக்கும் இப்போ டைமு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சரி கொஞ்சம் நேரம் வந்து பசங்களோட வந்து பட்டாசுலாம் வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டாசுலாம் வெடிச்சிட்டு ஸோ போயிட்டு நான் வந்து விளக்கிட்டு சாமி கொண்டு போகிறேன். ஸோ ஜாலியாக இருந்துச்சு. அந்த பாதி நேரம் பார்த்திங்கன்னா தீபாவளி வந்து மழையிலேயே போயிடுச்சு. ஸோ வாங்கின பட்டாசு காய வைக்க கூட வந்து வெயில் வந்து லைட்டாக சூரியன் வந்து எட்டி கூட பார்க்கவே இல்லை. ஸோ அவ்வளோ தூரம் வந்து மழை அண்டா மழையாக போயிடுச்சு. சரி ரைட் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. நாங்கள் தீபாவளிக்கு வந்து பலகாரம் செஞ்சோம். ஸோ வடை, சோயா உண்டை, அடுத்த பார்த்தா அதிர்சம், முறுக்கு, கொஞ்சம் முறுக்கு, அதிர்சம் இதெல்லாமே நாங்கள் வந்து செஞ்சோம். எல்லாமே வச்சு முருகனுக்கு வந்து படையல் போட்டாச்சு. அது கூட ஒரு மிளகும் வச்சு படையல் போட்டாச்சு. ஸோ நான் வந்து மிளகு விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மற்றவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா லஞ்செல்லாம் முடித்தாச்சு. இப்போ வந்து ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு 5:00 இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு வந்து எப்பயுமே சரி, ஃபர்ஸ்ட் டே வந்து சஷ்டி அப்போ உங்களுக்கு கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வீடு தொடச்சிட்டு சாமி விளக்கத்துட்டு எல்லாத்தையும் விளக்கி கழுவி வச்சுட்டு முருகனை தொடச்சி வைக்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் செகண்ட் டே தேர்ட் டேலாம் உங்களுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் ஆகிடுமே. ஸோ முருகனை பாருங்கள், சூப்பராக நாங்கள் வந்து இப்போ ஈவினிங் வந்து முருகனுக்கு வந்து பூஜை வந்து பண்ண போகிறோம். ஸோ பூஜையும் பண்ணி விளக்கும் ஏற்றியாச்சு. ஸோ சாயங்காலமும் நாங்கள் வந்து கந்தசஷ்டி கலசம் வந்து படிச்சிட்டோம். ஸோ மணி பார்த்திங்கன்னா மணி வந்து 6:30 தான் ஆகுது. ஸோ நாங்கள் வந்து 5:30 6:00 வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. ஸோ நீங்களும் சஷ்டி விரதம் இருக்குன்னா கண்டிப்பாக இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேயே பார்த்துருப்பீங்க. ஸோ காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்னென்னலாம் பண்ணேன், என்னுடைய சஷ்டி விரதத்தை நான் எப்படிலாம் கடைப்பிடிச்சிட்டு வந்தேன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க.
ஸோ அப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு நாள் வந்து கிராஸ் ஆகுது. ஸோ நாளைக்கு செகண்ட் டே, ஸோ நாளைக்கு என்ன எப்படி பூஜை பண்ணுறேன் அப்படின்றதையும் உங்களும் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுவரையும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கம் நம்ம பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆல் இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனோட வந்து சேரும். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இனி வர தொடர்ச்சியான வீடியோஸ் எல்லாமே இந்த சஷ்டி விரதத்தை பற்றி தான் எனக்கு போகுது. ஸோ வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணுறோம். பை, டேக் கேர், அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு செகண்ட் டே.